அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேசும்போது நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய வார்த்தைகளை பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய வார்த்தைகளிலே ஒன்று, மனிதர்கள் அழிந்து விட்டார்கள் என்று ஒருவர் கூறுவது. முஸ்லீமிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் மனிதர்கள் அழிந்து விட்டார்கள் என்று கூறினால் அவர்தான் அதிகமாக அழிந்துவிடக்கூடியவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறும் பொழுது இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவர் தன்னை மேன்மைப்படுத்தி தான் தான் சிறப்புக்குரியவர், மேலானவர் என்ற அடிப்படையிலே மனிதர்களை இழிவுபடுத்தும் முகமாக இவ்வாறு கூறினால் இது தடுக்கப்பட்டதாகும். ஆனால் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவச் செயல்கள், தீமைகளை பார்த்து கவலையின் காரணமாக ஒருவர் இவ்வாறு கூறினால் அது தடுக்கப்பட்டதாக கருதப்பட மாட்டாது. அடுத்ததாக பேசும்போது தவிர்த்து கொள்ள வேண்டிய வார்த்தைகளிலே ஒன்று, அல்லாஹ் அல்லாத படைப்பினங்களின் மீது சத்தியம் செய்வது. அல்லாஹு தஆலா அவன் நாடிய படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்கின்றான். குர்ஆனை நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா பல படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்திருக்கின்றான். ஆனால் மனிதர்களை பொறுத்தவரையிலே அல்லாஹ் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு படைப்பினத்தின் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. அந்த அடிப்படையிலே வல்லாஹி, தல்லாஹி, பில்லாஹி இவ்வாறு சத்தியம் செய்யலாம். அல்லது அல்லாஹு தஆலாவுடைய கண்ணியத்தை கொண்டு, அவனுடைய பண்புகளில் ஏதாவது ஒரு பண்பை கொண்டு, அவனுடைய ஒரு வார்த்தையை கொண்டு சத்தியம் செய்வது ஆகுமானதாகும். ஏனென்றால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை கொண்டு சத்தியம் செய்வது, அவனுடைய பண்புகளை கொண்டு, வார்த்தைகளை கொண்டு சத்தியம் செய்வது பற்றிய பாடம் என்று ஒரு பாடத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் ஒன்றை அல்லாஹ்வோடு சேர்த்து சத்தியம் செய்வது ஆகுமானதாகும். அதாவது காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக, அல்லது வானத்தின் இறைச்சன் மீது சத்தியமாக, பூமியின் இறைச்சன் மீது சத்தியமாக என்று கூறுவது ஆகுமானதாகும். யார் அல்லாஹ் அல்லாதவற்றை கொண்டு சத்தியம் செய்கின்றாரோ அவர் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டார் அல்லது இணை வைத்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது, ஒரு மனிதர் காபாவின் மீது சத்தியமாக என்று கூறியதை இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் செவியேற்ற போது, அல்லாஹ் அல்லாதவற்றை கொண்டு சத்தியம் செய்வது கூடாது, ஏனென்றால் யார் அல்லாஹ் அல்லாதவற்றை கொண்டு சத்தியம் செய்கின்றாரோ அவர் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டார் அல்லது அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை செவியிட்டிருக்கிறேன் என்று இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். இது படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்யக்கூடாது என்பதற்கு பொதுவான ஒரு ஹதீஸ் ஆகும். அதேபோன்று குறிப்பான சில ஹதீஸுகள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பெற்றோர்களை கொண்டு சத்தியம் செய்வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உங்களுடைய பெற்றோர்களை கொண்டு சத்தியம் செய்வது அல்லாஹ் தஆலா தடை செய்கிறான். உங்களில் யார் சத்தியம் செய்கின்றாரோ அவர் அல்லாஹ் மீது மாத்திரம் சத்தியம் செய்யட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். அதேபோன்று அம்மாநிலத்தின் மீது சத்தியம் செய்வதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. யார் அம்மாநிலத்தின் மீது சத்தியம் செய்கின்றாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதேபோன்று நபி அவர்களை கொண்டு சத்தியம் செய்வது அல்லது ஒருவருடைய வாழ்க்கையை கொண்டு சத்தியம் செய்வது அனைத்தும் தடுக்கப்பட்ட காரியமாகும். எனவே நாம் சத்தியம் செய்வதென்றால் அல்லாஹு தஆலாவின் மீது மாத்திரம் சத்தியம் செய்ய வேண்டும். எந்த ஒரு படைப்பினத்தின் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது என்பதை இங்கே நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் நேரான வழியை காட்டுவானாக.